முக்கிய செய்திகள் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான் கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி நள்ளிரவு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை தொடர்ந்து இம்ரான் கான் அரசு கவிழ்ந்தது உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 49 கோடியே 83 லட்சத்தை கடந்துள்ளது வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 லட்சத்தை எட்டியுள்ளதாக தகவல் தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 21 ஆக குறைந்தது ஒரே நாளில் 29 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 229 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை சித்திரை விழா பண்டிகைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு 11ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி என தேவசம் போர்ட் அறிவிப்பு சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் பற்றாக்குறையின் அளவு 363 கோடி ரூபாய் என அறிவிப்பு சொத்து வரி மூலம் வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல் கோவிஷீல்ட் கோவாக்சின் பூஸ்டர் தடுப்பூசிகளின் விலை அதிரடியாக விலை குறைப்பு 225 ரூபாய்க்கு விற்கப்படும் என உற்பத்தி நிறுவனங்கள் அறிவிப்பு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்